ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைஜூ நம்பர் 8ன்ற சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வேணா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வரையிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வரையிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இருக்கும், அதனால பிடிச்சவங்க எல்லாரும் பதில முடிச்சு போடுங்க. ஏன்னா இன்னொரு கைது வருது வேற லெவலா இருக்கும். ஃப்ரெண்ட என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன், இதெல்லாம் பண்றது உங்களுக்காக தான். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, கதைக்குள்ள போலாமா? இப்ப நைட்ல வைஸ் கேப்டனும் அவரோட ஆபீஸ்ல சிஸ்டம்ல கைஜூ நம்பர் 8 பாத்தின டீட்டெயிலா தான் பாத்துனாரு. கைஜூ நம்பர் 8, ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஹியூமனாய்டு கைஜூலியே நீ வித்தியாசமானவதான் போல. ஆனா உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங் தான். கூடவே அந்த நம்பர் 9 அதாவது ஹியூமன் மாதிரி பேச முடியுது, அதோட நடத்தி அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கைஜுகளுக்கு எப்படிதான் இந்த மாதிரி நடந்துச்சு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோவோ நம்ப வைஸ் கேப்டன் கிட்ட நேத்து சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்துருக்கான். நான் எப்படியாச்சும் உதவி பண்ணாங்க, இதை பத்தி யோசிக்காம ஒழுங்கா என்னோட வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப போக, அந்த டைம் பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ எரி நட்சத்திரம் கீழே விழுது. அது அவனை பார்த்துட்டு சாகவே இப்ப அந்த எரி நட்சத்திரங்களும் எப்படி கீழே விழ ஹீரோவை பார்த்து போயிட்டு இந்த வகையான கைஜோ ஹாஞ்சு கிளாஸ் சேர்ந்தது அப்படின்னு சொல்ல அந்த கைஜு அட்டாக் பண்ண பெரிய வெடி விபத்து நடக்குது. அதுக்கப்புறம் அதுங்களும் பறந்து போய் திரும்பி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வைஸ் கேப்டனும் அவரோட சூட்டை போட தயாரா இருக்காரு. அஷினா கேப்டன் அஷ்ரோக்கு இங்க நடக்கிற விஷயத்த சொல்லிடு, கூடவே எதுவா இருந்தாலும் ஆர்டர்ஸ் உடனடியா தெரியப்படுத்துங்க. கூடவே மத்தவங்க எல்லாருக்கும் அலர்ட்டா இருந்து ரெடியா சொல்லுங்க. இந்த நைட் நமக்கு ஓய்வே கிடையாது, அதனால நம்மளோட எல்லா போர்ஸஸ் இருந்தவங்களையும் வர சொல்லு ஒரே இடத்துக்கு. இன்னைக்கு எல்லாரும் வேலை பார்க்கணும், ஆஃப் டியூட்டில இருக்க சீனியர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும். ஓகே அஷினாவும் அப்படியே பண்றேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனும் போகும்போது யோசிக்கிறான், என்னாச்சு திடீர்னு இப்படி அதுங்க நம்மளோட பேசி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அதுங்களுக்கு நம்ம பேசி இருக்கிற இடம் தெரிஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இப்ப மேல இருந்து என்னதான் இங்க நடக்குது, எங்களோட பேசே இப்போ ரொம்ப அழியிற நிலைமையில இருக்கு, ஃபுல்ல ஃபயரா இருக்கு. ஹீரோ அங்க பார்க்கற கைஜுவை பாத்துட்டு என்னது வைவரின் டைப் கைஜுவா, இது நல்லதுக்கே இல்ல, எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோவை போகும்போது ஆனா இந்த வைவரின் டைப் இருக்கிறதுனால கண்டிப்பா என்னைய மாதிரி எவனோ ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான், அதனால அப்படின்னு நம்ம வைஸ் கேப்டன் ரிப்போர்ட் சொல்றதுக்கு அவனை கால் பண்ண இந்த இடத்துல அவரும் மத்தவங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்காரு. நம்மளோட பேசை இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் எந்த கைஜியும் பாரபட்ச பார்க்காம கூண்டுடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் செப்பரேட்டா பிரியா. வைஸ் கேப்டன் சொல்லு காஃப்கா, ஒண்ணுமோ உயிரோட தானே இருக்கு நீ. ஆமா இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது, என்னது சொல்லு. இல்ல இந்த வைவரின் டைப் கைஜோ 8 இயர்ல தான் வந்துட்டு போகும், ஆனா இது இந்த டைம்ல வந்ததுக்கான ரீசன் எனக்கு தெரியல, அதனால கண்டிப்பா இதுக்கு ஒன்னும் தனியா வந்திருக்காது, இதுக்கு எல்லாமே குரூப்பா தான் இப்ப வந்திருக்கு. சரி என்னதான் நீ சொல்ல வர, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இவனு பேசினவரும் அந்த டைம் சைட்ல எவனும் இருக்கிறது பாத்துட்டு இவனுக்கு எல்லாம் உஷாராவ. காஃப்கா நீ பெரிய பிரச்சனை நடக்க போதுன்னு சொன்னல, அது இப்ப வந்துருச்சு. நான் ஒரு பவர்ஃபுல்லான கைஜுவை இங்க பாத்துனிருக்கேன், அதனால நம்மளோட கோல் இப்ப அதை அழிக்கிறது தான். அதாவது இங்க வந்திருக்க கைஜுகளோட பவர்ஃபுல்லான லீடர் இந்த இடத்துல இருக்குது. அப்ப பார்த்தாவனும் என்னோட டார்கெட் நான் பார்த்துட்டேன், சரி நான் அப்புறமா கால் பண்றேன். அப்ப அந்த கைஜுவும் ஏய் இந்த பேஸ்லயே யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன ஹியூமன் அது நீ தானே, இவனுங்களும் அந்த கைஜு பேசுறதை பார்த்துட்டு என்னது இந்த கைஜு வழி பேச முடியுது. ஆமா ஆமா இந்த பேஸோட வைஸ் கேப்டன் நான் தான், நீ சொல்ற இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன ஆளும் நான் தான். சரி அப்பனா எனக்கு ஒரு வர்த்தியான ஃபைட் நீ தான் கொடுக்க போற, அதனால கடவுள் கிட்ட வேண்டியோ சயின்டிஸ்டும் அந்த ஆர்ஜோஸோட பவர் லெவல் எல்லாத்தையும் நாங்க கால்குலேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுங்க டை கைஜு கிளாஸ் 8.3 வைஸ் கேப்டனும் இருக்கா எல்லாத்தையும் கேட்டனால எஸ் சார், அதனால இதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடு, யோஜோவை எதிர்த்து ஃபைட் பண்ண சொல்லு, எந்த மக்களும் சாக கூடாதா, முக்கியமா நம்மளோட மெயின் பில்டிங்க பாதுகாக்குங்க. ஓகே அப்படின்னு அவனும் பேசினு இருக்கும்போது இந்த கைஜு அட்டாக் பண்ண இவனே பாத்துட்டு சாக்காவே, ஓ அதை நீ டாச் பண்ணிட்டியா, இந்தடா இதை வாங்கிக்கோ. அப்பனா இதை நான் தனியா தான் சமாளிக்கணும், எக்ஸலண்ட் இந்த முறை எனக்கு ஒரு நல்ல ஆப்போனன்ட் கிடைச்சிருக்கான், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவனும் கத்த ஆரம்பிக்க அவனோட சவுண்ட் வேவை கேட்டுட்டு அங்க பக்கத்துல இருக்க மத்த அந்த வைவரேன்னு சொல்லப்படுற கைஜுஸ் எல்லாமே சவுண்ட் கொடுக்குதுங்க ஒரே நேரத்துல. வைஸ் கேப்டனும் என்னது இவன் கத்ததுனால மத்த யோஜோஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுது, அப்பனா இந்த இடத்துல இவனை வச்சிருக்கிறது சரிப்பட்டு வராது, இவனை செப்பரேட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அவன் வந்து அட்டாக் பண்ண அதுல இருந்து வைஸ் கேப்டனும் தப்பிக்கிறாரு. இதோட பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, கண்டிப்பா அதை மட்டும் நான் டேரக்டா வாங்கிட்டேன் நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் இவங்களுள்ள ஃபைட் பத்தி நடக்காது, தயவு செஞ்சு நிறுத்துங்க.
ஏதாவது ஒர்க் ஆகாது. இந்த வாய்ஸ் காஃப்கா நீயா? ஆமா. திரும்பி எல்லாரும் பேக்கப் வந்து பொறுமையாருங்க, நான் திரும்பியும் சொல்றதற்கும் பக்கத்துல இருந்த புராசியும் கிளவா நீயா? கவலைப்படாதரா, அவர் நமக்கு உதவி பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் வைஸ் கேப்டன் கிட்ட பேசணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் லைன்ல இருந்து அதை எடுத்து சண்டை போடாதீங்க, ஏன்னா அதோட செல்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கும். அதனால அதோட ஒரு முன்பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கட்டாயமா அது அதோட பேக் சைட்ல தான் இருக்கும். அந்த இடம் அதோட ஸ்கின் மிருதுவா இருக்கும் போது உங்களோட ஃபுல் போர்ஸ் கொடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி அதுங்களை கீழே சாய்ங்க. நைஸ் இப்பினோ. அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி இவனுங்களும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ண போறாங்க. ஒரு ஆஞ்சாவே யோவோ ஜூமியும் பாக்க, அதுவும் இவங்க அட்டாக் பண்ண வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அவனும் போனா அந்த டைம்ல இவனு இன்னொரு யோஜாவும் வந்து இவன் அட்டாக் பண்ண வருது. அடைச்சா இன்னொன்னு வேறியா, இதுக்கு வாய்ப்பு எப்படி இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிது? இப்ப காஃப்கா கிட்ட எல்லாரும் இல்ல நீ சொல்றது ஒர்க் ஆகல, ஏன்னா அது எல்லாமே ஃபெயில், மத்த கேஜஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது தடுத்துதுங்க, இதுக்கு வாய்ப்பு இல்ல எப்படி அதுக்கு பண்ணுதுங்க, என்ன பண்ணா இதுங்களை தோக்கடிக்க முடியும், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் தான் வந்துட்டல சின்னமியா நீயா, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பேசுற? அப்ப பார்த்தா அவ புல்லட் வேகத்துல வந்து அங்க இவங்களை அட்டாக் பண்ணி இந்த யோஜாவை போட்டு அடிச்சு துவம்சம் பண்றா. இதுக்கப்புறம் என்னோட பவருக்கு எல்லையே இல்ல அப்படின்னு சொல்ல அந்த யோஜாவ சைது பார்த்தா இவங்க கோடாறு மாதிரியான புது ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் ஆரம்பம், இது எப்படி வேலை செய்து நான் பார்க்க வேணவா? இப்ப நம்மளோட பேஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல வெப்பன் ஸ்டோரேஜ் ரூம் காமிக்கிறாங்க. என்னது இந்த இடத்துல எனக்கான ஒரு வெப்பனை கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா, இதை உருவாக்கத்துக்கான காரணமே இந்த இடத்துல நாங்க நீ ஒரு ஒருத்தியான ஆளுன்றதை எங்ககிட்ட நிரூபிச்சதுனால எங்களை மாதிரியே பவர்ஃபுல்லான வெப்பன் ஹேண்டில் பண்ற தன்மை உங்ககிட்ட இருக்குது. அதுக்காக கேப்டன், வைஸ் கேப்டன், எனக்கு அப்புறம் மூணாவது ஆளா நீ இப்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ற இடத்துல இருக்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற கைஜி எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதனாலதான் இந்த பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் நம்மளோட பேஸ்ல உருவாக்கிருக்காங்க. இப்ப நீ பார்க்க போதுதான் மூணாவது மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், இதை பயன்படுத்துற தகுதி உங்ககிட்ட இருக்குது, அதனாலதான் இது உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்போ சின்னமியா இதை பயன்படுத்தி உன்னோட திறமையை எங்ககிட்ட காமி, ஏன்னா இப்ப நம்மளோட பேஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனை யூஸ் பண்ற இடத்துல எனக்கு வைஸ் கேப்டனுக்கு அடுத்ததா நீ தான் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல அவங்களும் கோட வழி மாதிரியான ஒரு ஆயுதத்தை தான் வச்சு நீ இப்போ ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோளறி வேலை இருக்கு, என்ன இது புதுசா இதை வச்சு பயங்கரமா இருக்கு பாது பாக்க. அந்த கைஜி திரும்பி முயற்சியது அதுங்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ண முன்னாடியே இவங்கள பார்த்து போய் அதை அட்டாக் பண்ண வைஸ் கேப்டனும் உன்னோட வெப்பனை நீ பயன்படுத்தும் போது அதுல இருந்து பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸ் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணலாம், அப்ப நான் அதை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபைட் பண்ண. இப்போ நம்ம கேப்டன், வைஸ் கேப்டன் அவங்கள மாதிரியே கண்ணும் இப்ப இவங்களுக்கு வந்துருது. அந்த டைம் இந்த யோஜா அழியறதை பார்த்து பக்கத்துல இருந்த இன்னொரு கைதுவும் இவங்களை அட்டாக் பண்ண வர அதையும் போட்டு தெளிறாங்க. இதை இவங்களாம் பார்த்துட்டு அவ கலக்குறா, இதுக்கு அர்த்தம் அவளோட சூட் ஒண்ணு கிடையாது, அவளோட வெப்பன் தான், அவ அடுத்த லெவலுக்கு போயிட்டா, அடுத்தது நீதா, வா வா கைது. அப்ப மேல இருந்து ஒண்ணு வர இச்சிக்காவும் அவனோட புல்லட் அது மாதிரி தாக்குதல் நடத்த அது பார்த்து ஐஸ் பவர் அதுவும் பறக்க முடியாம கீழே போயிது. இந்த ஃப்ரீஸா வேணும் நீயா? கவலைப்படாதீங்க சின்னமியா, வானத்துல இருந்து யார் உங்களை அட்டாக் பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன், கீழே அதுங்க விழுந்த உடனே நீங்க அதை போட்டு தள்ளிருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேனோ இப்ப பார்வலா மாதிரி அட்டாக் பண்றான். சின்னமியாவே எனக்கு உண்மையிலேயே இவனை பார்க்கும்போது இம்ப்ரெசிவா இருக்கு, ஏன்னா இவனோட ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கைஜுக்கு எதிராக வேற லெவல் ஃபைட் பண்றான், அவ்வளவு ஸ்ட்ராங்கான கைஜுவே இவன் அசட்டா நிறுத்துறானே. அந்த டைம் இவங்களும் அந்த கைஜு ஒரு தலையை துண்டா வெட்ட, அதுக்கப்புறம் இவங்களும் அதை போட்டு தள்ள ஆப்பில் இருக்க சினமியாவும் ரேனோ இது மட்டும் பத்ததுரா, இதுக்கப்புறம் நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கும், ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட் கொடுத்து இதை கேட்டு ஐயோவும் உரட்சியும் நீ அதை கேட்டல சினமியா தான் அதை பண்ணிருக்கா? ஆமா ஆமா, ஏண்டா ஒரு பொண்ணாலேயே அந்த அளவுக்கு பண்ண முடியும்னா நம்ம ஒரு பையன்டா, நம்மளால எதையும் சாதிக்க முடியும், அதனால அவளுக்கு நம்ம டஃப் கொடுக்கணும்டா, அதனால வா சேர்ந்து போராடுவோம். முடிஞ்ச அளவுக்கு பல கைதுகளை அழிச்சிருக்கோம், அதனால மிச்சம் இருக்கிறதையும் எல்லாரும் அழிச்சிருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வைஸ் கேப்டனும் இந்த கைதுவை ட்ரைனிங் ஏரியாவை நோக்கி தனியா கூட்டு வந்துடும், ஏன்னா இது அந்த கைதுகளோட ஒன்னா இருக்கும் போது சிக்னல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கிறதுனால தூரமா கூட்டு வந்திருக்காரு தலைவர். அப்ப அவரு யோசிக்கிறாரு, நல்ல வேலை சினோமியாக்கு உண்மையிலேயே கொடுத்த வேலையை கணக்க சித்தமா முடிக்கிறான், அந்த வெப்பன் ஒன்னும் அவளுக்கு சும்மா கொடுக்கல, அவ அதை சரியாதான் பயன்படுத்துறான், அதனால இந்த இடத்துல இருக்க ப்ராப்ளமே இது மட்டும் தான் அப்படின்னு சொல்ல அந்த கைதுவும் அட்டாக் பண்ணிட்டு இவனை பாக்குது. திருப்பியே இப்ப வைஸ் கேப்டன் நோக்கி அது ஓட, உண்மையிலே இந்த ஃபைட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு, ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டைம் வைஸ் கேப்டனும் அஷினா ட்ரைனிங் கேட்ட ஓபன் பண்ணு, ஓகே அப்படின்னு ஓபன் பண்ண தலைவன் அது உள்ள போயிடுறான். கிவனியும் அந்த சைடு வாழ வைக்கலாம் பாக்க, அவன் அந்த கேட்டையே உடச்சிட்டு போறான். இதை பார்த்து வைஸ் கேப்டனும் டேய் உனக்கு தான் திறந்து வச்சு இது ஒழுங்கா நடந்து வரத்துக்கு, அந்த டோர் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? அந்த டைம் அங்க பார்த்தா அந்த கைது இல்ல எங்கடா நீங்க பாக்க, இவன் பக்கத்துல வந்து ஒரு ரெடி கொடுக்க ஹீத்தோட உன் கதை காலிக்கணும், ஏன்னா இது பேருக்கும் என்ன எதிர்த்தவனுங்க இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சது இல்ல, நீ ஸ்ட்ராங்கானவ தான் வைஸ் கேப்டன் அப்படின்னு இவ்வளவு கத்து. ஆனா இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் தான், பார்த்து அடி கொடுத்து முன்னாடி நம்ம கையை வெட்டுக்கிறாரு. சாரி அஷினா, இப்ப எமர்ஜென்சியான டைம்னால என்னோட காம்பட் பவரை ரிலீஸ் பண்ணுங்க, ஏன்னா இப்ப நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால நான் ட்ரைனிங் பண்ணியே பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அதனால என்னோட முழு பவரை இந்த இடத்துல பயன்படுத்த போறேன், ஏன்னா நல்லா ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அன்லீஷ் காம்பட் பவர் 92%. கைஜு இதுக்கப்புறம் நீ காலி அப்படின்னு அவரும் அட்டாக் பண்ண பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணும் இது என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவ பொறுத்து நிறுத்தா அந்த கைதுவோ இவ்வளவு அட்டாக் பண்ண வர அந்த டைம் ஹீரோவும் சடனா இவனோட பவர் யூஸ் பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்த பார்த்த கால மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான், அது பேக்கு மாதிரி இன்னுமா அட்டாக் பண்ணிங்க அந்த கைஜு தலைவன் ஒரு ஸ்டைல வந்து நிக்க அந்த பொண்ணை காப்பாத்துட்டு இப்பினோ நீங்களா நீ நல்லா தானே இருக்க மினாசி ரொம்ப நன்றி. ஆமா இப்ப நீங்க முழுமையாவே இந்த சூட்டை எப்படி பயன்படுத்து தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆனா நீங்க முடிஞ்ச விட இப்ப ஸ்பீடா வந்த மாதிரி ஹீரோ அஜித் இவ்வளவு தெரிஞ்சிடா சொல்லிட்டு ஆமா ஆமா ஏன்னா நான் இப்ப ஃபுல் ஆபீசரா இருக்கிறதுனால எனக்கு இப்ப நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சு, உங்க பின்னாடி பாருங்க காஃப்கா அதை அடக்கு பண்ணது. அப்ப ஹீரோ பார்த்தா நம்ம சினோமியா வந்து ஒரு ரெடி கொடுக்க அது சோத்துல போய் மோதி டிக்குரோ நீயா தெம்பா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, எந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நானும் ரேனும்
சேர்ந்து எல்லா கைஜிகளையும் போட்டு தள்ளி இருக்கும். செம்பாய், எக்காரணத்து கொண்டும் எந்த வித ரிஸ்கும் எடுத்துடாதீங்க. இப்போ நீங்க ஒரு ஃபுல் ஆபீசர், அதனால உங்களுக்கு இல்ல ஆபீஸ் எல்லாருமே உங்களை நம்பி இருக்காங்க. அதனால நீங்க தான் உங்களுக்கான சரியான வழியை காட்டணும். நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்களாம் பாத்துட்டு ஷாக்காவ, ஏன்னா எல்லாருமே போயிட்டு ஒத்துமையா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் இப்ப ஒத்துமையா ஒர்க் பாக்குறாங்க. உணர்ச்சி பொங்குது தலைவனுக்கு. ஏய் ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டோம், அதாவது யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, சயின்டிஸ்டும் எதினா யூனிட் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கூடவே சவுத் ஸ்குவாட் வேற இருக்காங்க. உங்களோட வேலை எப்படி பண்ணிருக்கு? இந்த கைது எல்லாமே என்ன வெறுப்பேத்து. ஆனா இதுங்களை நான் உயிரா கூட பார்த்து கிடையாது. என்னது, எல்லா சீனியர்ஸும் வந்துட்டாங்களா? சூப்பர் தான். ஆஃப் டியூட்டில இருந்த எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ இப்ப பார்த்தா பழைய சீனியர்ஸும் இப்ப ஆஃப் டியூட்டில இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டோக்கியோ ஸ்குவாட் இப்ப அட்டாக் பண்ண ரெடி. டக்குரா ஸ்குவாட் இப்ப நாங்களும் ரெடி. சூப்பர், வேற லெவல் தான். அந்த டைம் ஹீரோவோ மினசே, நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் வா. அதுக்கப்புறம் இவங்களும் போக ஹீரோவோ யோசிக்கிறான், நல்ல வேலைக்கு இந்த இடத்துல நான் உருமாற வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் இப்ப ஒத்துமையா வேலை பாக்குறாங்க. ஏன்னா இதுதான் என்னோட தேர்ட் டிவிஷன். இந்த இடத்துல வயசு கட்டணும். இப்ப நீ தப்பான ஆளும் கூட மோதிட்ட, அதனால கண்டிப்பா இந்த ஃபைட்ல நீ ஜெயிக்க போறது கிடையாது. திரும்பி அட்டாக் பண்ண, நீ இந்த தடவை என்ன அட்டாக் பண்ணாலும் என்னோட ஆர்மருக்கு ஒன்னும் ஆகாது. என்னோட கையை நான் வெட்ட விட்டாதானே உன. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அட்டாக் பண்ண. கேப்டனும் போட்டாச்சு, சீவன் இருக்காரு உடம்பிய. என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இது பண்ணாவே இல்ல எனக்கு இன்னமும் உன்னோட ஒரிஜினல் பவர் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண. இந்த தடவை துண்டு துண்டு ஆகிறான். இதுதான் என்னோட ஸ்டைல். நம்பர் டூ கிராஸ் ஸ்லாஷர் டெக்னிக். நம்பர் போர் டெக்னிக் வைல்ட் ஸ்லாஷர். இந்த தடவை டோட்டலாவே பீஸ் பீஸ் ஆகிறான் ஆள. எப்படி இவனால முடியுது? இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு கடைசியால் தலைவா அவன் கழுத்தியை வெட்ட ஹாப்பி ஆகிறான். ஆனா அந்த கைஜியோட தலை அப்படியே ஓட்டின்னு இருக்கு. அதுவும் டென்ஷன் ஆயிட்டு திரும்பியும் மொத்தபடியும் ரெக்கவர் பண்ணிட்டு, இன்னமும் நான் ஃபைட் பண்ணலடா, என்னோட முழு பவர் நீங்க பாக்கல, சாவுடா என்னோட முழு பவரை பாருங்கடா அப்படின்னு அட்டை பண்ண. திரும்பியும் கையை வெட்டிடலாம். இந்த தடவை அதோட கோர் இருக்கிற இடத்த அவனும் பாத்துட்டு, என்னது இதுக்கு வாய்ப்பு இல்ல, ஓ உன்னோட கோர் என்ன இவ்வளவு தம்மா துண்டா இருக்கு, அப்பனா ஈஸியா தான் அடிச்சிடறான். நம்பர் சிக்ஸ் அட்டாக் அப்படின்னு அட்டை பண்ண போக, அதுவும் அவ்வளவுதான் காலி. இவங்க எல்லாம் ஹாப்பியாவே ஐஸ் கேப்டன் கலக்கிட்டாரு, அந்த கைஜு சேர்த்துருச்சு. சயின்டிஸ்டும் ஏதோ அலாரம் அடிக்குது. அதை பார்த்துட்டு சாக்கவே, என்னது இது இன்னும் சாகல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கோ ஏதோ ஒரு மாதிரி ஆகுது உடம்பு. அந்த கைஜு அட்டாக் பண்ணதுல இவனுக்கு என்ன ஆச்சு தெரியல. அந்த பக்கத்துல இருந்து அவளும், காஃப்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, என்ன நல்லாதான் இருக்கேன். ஹீரோவை யோசிக்கிறான், என்னது அங்க நடக்குது? எனக்கு தெரிஞ்சு என்னோட வழியிலேயே வேற எவனோ டிரான்ஸ்பர்மேஷன் அவன இருக்கான் போல. ஆனா அவனுக்கு எதுவும் நடந்ததுனால எனக்கு எப்படி இப்படி ஆகும்? வைஸ் கேப்டன் என்னதாங்க நடக்குது? இப்ப பார்த்தா அந்த கைது ஒரு பெரிய உருமா ஆயிடுது. என்னது இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த ஊரே அழிச்சிட முடியல. அந்த டைம் அதுவோ கேஸ் மாதிரியான ஒரு விஷயத்த லீக் பண்ண அந்த இடமே ஃபுல்லா பக்கம் மட்டுமா ஆகுது. அவரும் அதுல இருந்து தப்பிக்கும் போது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரீம் பண்ணி இருக்கேன். இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். சயின்டிஸ்டும் இப்ப நீங்க பார்த்த அந்த கைதுவோட பவர் லெவலோட இப்போ இது உருமாறின அப்புறம் இதோட பவர் லெவல் ஓவர் அதிகமா இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்ல, இதோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா. வைஸ் கேப்டன் ஒரு பக்கம் பார்த்து ஷாக்காவே, அதுவும் இவங்களை பார்த்து கத்த, இதோட பவர் லெவல் 9.0. அந்த கைஜுவும் கத்துது. அதோட எந்தத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபயர் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே உங்களால முடிஞ்ச சப்போர்ட்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கணும்னா பெல் ஐக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலை வந்தா இருந்திருக்கும். என்னடா நம்ம ஹீரோ கைஜு நம்பர் 8, அவன் என்னடான கைஜு நம்பர் 9, இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கான், இவன் என்னன்னு தெரியல, ஆனா வேற லெவல ஃபைட் பண்றான். அதாவது நம்ம ஹீரோவோட பவருக்கும் கூடவே அந்த கைஜு நம்பர் 9 பவரை விட அதிகமா இருக்கு இவனோட பவர். ஏன்னா எபிசோட்ல ஃபைட்ட பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஆனா இவங்க எல்லாருக்குமே நம்ம வைஸ் கேப்டன் டஃப் கொடுக்குறான் நல்லாவே. பத்தாயிரத்துல விஷயம் வேற புது வெப்பனை கொடுத்துட்டாங்க, அது அட்டகாசம் பண்ணி இருக்கு. அதனால அடுத்த எபிசோட்ல வேற லெவல போகுது. மறக்காம எல்லாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.